ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க. நான் இப்போது மயில் மணிக்கும் சீட்ஸ் போட்டிருந்தேங்க, அது சில விதைகள் முளைஞ்சிருக்கு. அதே மாதிரி சங்குப்பு, அடுக்கு சங்குப்பு விதையே நிறைய முளைஞ்சிதுங்க. அதை எடுத்து நிறைய பாட் பண்ணி ஓரளவுக்கு வளர்த்துருக்கேங்க. அதுக்கு தாங்க இவ்வளோ நாள் ஆச்சு வீடியோ போடுறது, 1 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம மயில் மாணிக்கம் செடி. விதை போட்டு சங்குப்பூ விதையும் இதை பாருங்க, போட்டு முளைஞ்சி இந்த பூக்களே வந்திருக்கு பார்த்தீங்களா. அடுக்கு சங்குப்பூ, சிங்கிள் பெட்டல் நிறைய இருக்கு. ஆகினால் அடுக்கு வளர்க்கணும்னு ஒரு ஆசை. இது ரெண்டுத்தையும் பின்னி வளர்ந்ததுன்னா ஆர்ச் மாதிரி நம்ம இங்கே பாருங்க, அப்படியே நேராக இதோ பாருங்க, இதோ போயிருக்கு இல்லைங்களா. இதோ இங்கே இருந்து இப்படியே போயிட்டு இதில் நம்மளுக்கு ஏறுச்சுன்னா இந்த பக்கம் ஒன்று இன்னொரு தொட்டியில் நான் வளர்க்குறேன். அதையும் காட்டுறேங்க உங்களுக்கு. இதை பாருங்க, ஓரளவுக்கு இதோ வந்திருக்கு இல்லைங்களா. இதை உடைக்காம அப்படி நம்ம அப்படியே முறுக்கி முறுக்கி வச்சு இப்படி கம்பி மாதிரி நம்ம வளைச்சி இந்த பாட்டில் ஒரு முனையும் இன்னும் நீங்கள் விற்கிற பாட்லேயும் ஒரு முனையும் சொருவிட்டோம்னா இப்போ என்ட்ரன்ஸுக்கு நம்ம உள்ளே நுழையிறதுக்கு அழகாக இருக்குங்க. இந்த மாடியில் நான் செடி கம்மியாக தான் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், அந்த செடி தான் இதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா. இது அதுதான் மயில் மாணிக்கம். இப்போ வாங்க அப்படியே மூச்சு வாங்குதே. இங்கே பாருங்களேன், இதோ இதுலேயும் அது மயில் மாணிக்கம் செடி தான் விதை போட்டிருக்கேன். இதோ முளைஞ்சி வந்திருக்கு, இது உள்ளே இருக்குது பாருங்கள். இதோ இதோ இருக்கு இல்லைங்களா. இதையும் அங்கே காமிச்சேன் பாருங்கள், அந்த கொடியும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று ஒன்று வச்சு இதை பாருங்கள் சங்குப்பூ. இதுலேயும் அடுக்கு தான், இதை பாருங்கள் அடுக்கு பூ பூத்துருக்கு பாருங்கள், சூப்பராக இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் விதை வந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அனுப்பி விடுறேங்க. காசு கூட எனக்கு வேண்டாங்க, நான் கண்டிப்பாக அனுப்பி விடுவேன். ஆனால் இது எப்போ விதை உருவாகும்னு தெரியல. பூக்கள் மட்டும்தான் பூத்துட்டு வருது, அதே சிங்கிள் பெட்டலில் உடனே உடனே விதை வந்துடுது. இதை பாருங்கள், சிங்கிள் பெட்டல் புடிங்கி போட மனசு வராமல், இந்த வாடாமல்லி புடிங்கி போட மனசு வராமல் நான் இதெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். இதில் குட்டி குட்டியாக இருந்தாலும் சரி, அதுவும் ஒரு அழகு தானே. இது பாருங்கள், மொட்டு இதுக்குள்ளே வந்துச்சு பாருங்களேன், எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. இப்போது இதையும் நம்ம அதையும் ஒன்றா இணைச்சி ஜாயின் பண்ணி வச்சோம்னா ஆர்ச் மாதிரி வரும் இல்லைங்களா. அதை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து நான் காட்டுறேங்க. இப்போ வாங்க, இதுவும் அடுக்கு சங்கப்பூ தாங்க. இது அடுக்கு சங்கப்பூ தான். இது வந்து நான் அப்படியே கொடியை மேலே ஏற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நட்டுருக்கேன். அது ஏறுமா இல்லை கீழ் நோக்கி வளருமான்னு தெரியல, வளர்ந்த பிறகு தான் தெரியும். இது வந்து காஸ்மாஸுங்க, இது என்ன கலர்னு தெரியல. நானும் இது பூக்கள் வரும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் பூக்களே இன்னும் உருவாகலை. அதை பாருங்கள், கலர் மட்டும் மங்கிக்கிட்டே வருது. இது எதனாலன்னு தெரியல. இதுக்கு என்ன சத்து கொடுக்கணும், சாணி கொடுக்கணுமா இல்லை டிஏபி கொடுக்கணுமான்னு தெரியல. இது மாதிரி பழுத்து போகுது. ஒரு பூ பார்த்துட்டுனா கூட நான் இந்த செடியை பிடுங்கிடுவேங்க. அது வரைக்கும் இதை வச்சுட்டு இருக்கணும்னு ஒரு ஆசை. இங்கே பாருங்க, இது அடுக்கு சங்கப்பு, அது ரெண்டு ஆர்ச்சுக்காக வளர்த்துருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு காட்டிடுவேன். அதுக்கப்புறம் இப்படி வாங்கலாம். இதை பாருங்க, கருந்துளசி என்னை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சேன், ஆனால் வந்திருக்கு. இந்த மாதிரி வெள்ளை கலர் துளசியும் இருக்குது என்கிட்ட. இதை பாருங்கள், பூக்கள் வந்திருக்கு. இதுவும் ஒரு மெடிசன் தானேங்க, ஆகியனால இதை போடக்கூடாது அப்படின்னு வச்சுருக்கேன். நல்லா வாசனையாக இருக்குங்க. இதுவும் இது வந்து கருந்துளசி வெள்ளை துளசி ரெண்டுமே இது ஒரே பாட்டிலே வச்சுருக்கேன். அப்புறம் இப்படியே வாங்கலாம். இதை பாருங்க, இது ஃபுல்லுமே டேபிள் ரோஸ் தான். ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர். உங்களுக்கு வந்து நான் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி நேஷ்னல் ஃப்ளாக் காட்டணும்னு நினச்சேன், அது ஆனால் வளரலை. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இதை வந்து நான் பெயிண்டிங் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் காட்டுறேங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லுமே இது ஃபுல்லாக ஆரஞ்சு, இது ஒயிட்டு, அப்படியே எல்லோ பிங்க் கலர், அப்புறமா இது வந்து பீச் கலர். அதை மாதிரி இதை பாருங்கள், தோகுட சங்குப்பு பார்த்தீங்களா, சிங்கிள் பெட்டல் தான். புடிங்கி போட மனசு வராது, நட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் பூக்கள் வந்தால் அப்படியே விதைங்க உருவாகுது. இதெல்லாம் நான் கீழே தான் போடுவேன், அதனால் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேங்க. உங்களுக்கு இப்போ வந்து இந்த கலர்ஸில் இனிமேல் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா, நான் வீடியோ போட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆகியனால இந்த செடிகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நல்லா வீரியமாக வளர்ந்துருக்கு. உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் நீங்கள் டேபிள் ரோஸ் வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு இப்போ இதில் என்ன கலர் வேணும்னா வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அப்படியே வாங்கலாம். இது வந்து இந்த சங்குப்பு வந்து சீடு போட்ட உடனே முளைக்கலைங்க, 1 மாதத்துக்கு மேலே தானே முளைக்கலையே நான் ஃபீலிங்கில் இருங்க. அப்புறம் பார்த்தா சின்ன சின்னதாக, இதில் தானே நம்ம சங்குப்பு விதை போட்டோம், அதுவாக தான் இருக்கணும் அடுக்கு சங்குப்புன்னு வெயிட் பண்ணி பார்த்தேங்க. 1 மாதம் ஆச்சுங்க இது சீட் போட்டு முளைச்சிருந்தது. அதே மயில் மாணிக்கம் வந்து 15 நாள்லேயே முளைச்சி மேலே வந்துச்சு. அதில் ஒன்று இதில் ஒன்று நட்டு இருக்கேன், மறுபடியும் அதில் போட்டு வச்சுருக்கேன். வந்ததுன்னா உங்களுக்கு அனுப்புனா வருமா வராதான்னு எனக்கு தெரியாதுங்க. அவங்க எங்களுக்கு ரொம்ப நாள் பழக்கங்க, அந்த பால் கடைக்காரங்க. அவங்களாண்ட தான் வாட்டர் கேனும் வாங்குவோம். அவங்க வந்து உடஞ்ச கேனுக்கு கொடுங்க அப்படின்னும் சரிங்கன்ட்டு 1 மாதத்துக்கு அப்புறம் இப்போ கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் வாங்கி வந்தாரு என் சின்ன பிள்ளை. இதை பாருங்கள், ஒரு கேன் வந்து 25 ருபீஸுங்க, 10 கேன் வாங்கியிருக்கேங்க. இதில் வந்து நான் கட் பண்ணிவிட்டு மேலே வந்து சில பார்ட்ஸ் உடஞ்சிடுச்சிங்க, அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான்
போட்டுட்டு பெயிண்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு வீடியோ காமிக்கிறேங்க. இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.